கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. To the holy name of the Lord. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 13வது வசனம். Acts chapter 1 verse 13. அப்போஸ்தலர் 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். The Lord Jesus Christ gave a command to his disciples and he went up high above. அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்பொழுது நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். When he ascended to heaven he said thou shall tarry in Jerusalem. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு மேல் வீட்டில் ஏறினார்கள். Then they went to an upper room. நான் இந்த மேல் வீட்டை குறித்து உங்களோடு பேச ஏவப்படுகிறேன். I am being urged to speak to you about this upper room. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஏற வேண்டிய ஒரு மேல் வீடு இருக்கிறார். There is an upper room which the spiritual children of God should ascend to. இந்த மேல் வீட்டில் ஏறும்பொழுதுதான் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைத்தது. It is only when they climbed up to the upper room they received the Holy Ghost. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு நமக்கு சரியான ஒரு மேல் வீட்டின் ஏறுகிற ஒரு அனுபவம் தேவை. In order to receive the Holy Spirit we need a proper ascension into the upper room. அந்த இடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். It is there the Holy Spirit descended upon them. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி அந்த பலத்த காற்று அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. Acts chapter 2 when we read we find that the strong mighty wind of the Holy Spirit filled the house. இன்றைக்கு நம்ம மேல் வீட்டில் ஏறினாதான் நமக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். Only when we ascend to the upper room today we shall receive the Holy Spirit. சரியான ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். We need a proper anointing. இந்த அபிஷேகம் போதாது. This anointing is not sufficient. ஏனென்றால் இது கடைசி காலம். Because these are the last days. கடைசி காலத்தில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க ஒரு நிறைவான அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். To overcome the conflicts in the last days we need a fullness of the anointing. இல்லாவிட்டால் நாம் அதை மேற்கொள்ள முடியாது. If not we cannot overcome them. என்ற கொஞ்ச நாள் இருக்கிறதுனால அவன் தீவிரமாய் சாத்தான் போராடுகிறான். Satan knowing that it is a short while ahead he is very strongly striving against us. யாராவது பரிசுத்தாவி பெறாம இருந்தா இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளணும். If anyone has not received the Holy Spirit today you should receive it. கேட்கணும். You should ask. போராடணும். Strive. அழணும். Weep. காத்திருக்கணும். Tarry. உபவாசிக்கணும். Fast. சுத்திகரிக்கணும். Sanctify yourself. ஒப்புரவாகணும். Reconcile. மன்னிப்பு கேட்கணும். Ask forgiveness. விட்டு கொடுக்கணும். You have to forgo. தியாகம் பண்ணணும். Make a sacrifice. கர்த்தருடைய சமூகத்துல காத்து கிடக்கணும். Tarry in the presence of God. இப்படி பல காரியங்களை நாம் அதுக்காக செயல்படுத்தணும். For which we should operate in all these parts. இல்லாவிட்டால் நமக்கு அது கிடைக்காது. If not we will not receive it. எருசலேமை விட்டு நீங்கள் புறப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said do not go out of Jerusalem. இன்னைக்கு உங்களுடைய மேல் வீடு நீங்கள் எப்படி வைச்சிருக்கீங்க? Today what is the state of your upper room? ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மேல் வீடு தேவை. Everyone needs an upper room in there. ஒரு சிலர் மேல் வீடு கட்டறாங்க. Some are building their upper room. ஒரு சிலர் பாவத்தினால தங்களுடைய ஜீவிதக்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டறாங்க. Some are building their spiritual life through sin. நீங்க எப்படி கட்டறீங்க? How are you building it up? ஒன்னாலகமும் 28 அதிகாரம் 11 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது First Chronicles chapter 28 verse 11 சாலமோன் மேல் அறைகளை கட்டினான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதின் அறைகளும் அதின் பொக்கிஷ சாலைகளும் அதின் மேல் வீடுகளும் அதின் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியும் மேல் வீடுகளிலே அவன் கட்டினான். He also built the upper chambers. அது அந்த மாதிரியை காண்பித்தான். It's he showed a pattern of it. நமக்குள்ள ஒரு மேல் வீடை நம்ம கட்டி எழுப்பணும். We need to build up an upper chamber within us. அப்பதான் அபிஷேகம் இறங்கும். Only then the anointing will descend. அங்க கட்டப்பட்ட ஒரு மேல் வீட்டில் அவங்க ஏறின பொழுது ஆவியானவர் இறங்கினார். When they ascended to the upper room which was being built the spirit of the Lord descended. அபிஷேக வாழ்வை நீங்கள் கட்டணும். You need to build up your life of anointing. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். A wise woman she built the house. புத்தி இல்லாத ஸ்திரீ அவள் தன் சொந்த கைகளினாலேயே அந்த வீட்டை தன் வீட்டை இடித்து போடுகிறார் என்று நீதிமொழிகள் 14:1 நினைக்கிற வாசி. Proverbs chapter 14 verse 1 a foolish woman she plucketh it down with her own hands. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். A wise woman she built the house. தாவீது தன் குமாரனுக்கு மேல் வீடுகளை கட்டினான். David built the upper chambers for his son. நாம் மேல் வீடுகளை கட்டணும். We too should build the upper chamber.
உங்களை மேல் வீடுகள் ஒருவேளை சரியில்லைன்னு சொன்னா, கட்டி இருந்த வீடு ஒருவேளை கெட்டு போயிருச்சுன்னா, நீங்க அதை சரிபடுத்தணும். Perhaps your upper chamber which you have built is defiled or if it's corrupted, you have to correct it or set it right. சாலமோன், தாவிது இவங்கெல்லாம் மேல் வீடுகளை கட்டினவங்க. Solomon, David are those people who built the upper chambers. எரேமியா 22:15ல பாக்கும்பொழுது, அநியாயத்தினால மேல் வீடா கட்டினாங்கன்னு சொல்லியிருக்கு. Jeremiah chapter 22 verse 15, we find that they built the upper chamber through injustice. அநீதியினாலே தன் வீட்டையும், அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி, தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலிகொடாமல், அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. அங்க பாருங்க, அநியாயத்தினால வீடுகள், மேல் வீடுகளை கட்டுவது. The upper chambers are built by unrighteousness. இது அபிஷேகம் பெற்ற பின்பு தன் ஜீவியத்தை சரியாய் கட்டாமல் பாவத்தில கட்டி எழுப்புகிறதை காண்பிக்கிறது. This speaks of building up their life through unrighteousness, through sin after receiving the anointing. அநியாயத்தினால் மேல் அறைகளை கட்டுவது. To build the upper chambers by unrighteousness. ஆவிக்குறிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உங்களை ஜீவியத்தை அநியாயத்தில கட்டக்கூடாது. After coming to the spiritual life, you should not build up your life through unrighteousness. தாவிது மேல் வீடுகளை நல்ல விதத்தில கட்டினா. David built the upper chambers in the right manner. இங்கே ஒரு கூட்டம் அநியாயத்தினால மேல் வீடுகளை கட்டுது. Here we see one group are building up their upper chambers. அப்படி என்ன அர்த்தம்? What does it mean? ஆவிக்குறிய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்ற பின்பு கூட தாருமாறா வாழ்கிறதை காண்பிக்கிறது. It speaks of living a perverse life even after receiving the anointing in their spiritual life. நான் இப்படிதா இருப்பேன். This is how I will be. என் வழி தனி வழி. My way is a special way. யாரு என்னை குறுக்கிட முடியாது. No one can intervene in my path. நான் இப்படிதான் போவேன். This is how I will go. நான் இப்படிதான் நடந்துக்குவேன். This is how I will walk. நீ எப்படி நடந்துக்கலான வயதவசனத்தின்படி இருந்தாதான் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். However you might be, but only if you are according to the word of God, your life will be built. மனிதனுக்கு தேவ சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். God has given liberty for man. பட்டால் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதைப் பொறுத்துதான் உங்களுக்கு நியாயத்தீர். Your judgment is according to how you use the liberty. ஒன்று, உங்களை மேல் வீடு, கட்டப்பட்ட வீடு சில நேரங்களில் பழுதா இருக்கலாம். One, perhaps your house, the upper chamber which you have built might have become be under maintenance. மேல் வீடு இருந்ததுனால தானே அவங்க போய் ஏறி போனாங்க. Because they had the upper chamber, they ascended there. மேல் வீடு இல்லனா அவங்க ஏறி போக முடியாது. Without the upper chambers, they cannot climb in. அதனால முதலாவது மேல் வீட கட்டுங்க. First of all, build your upper chamber. பரிசுத்தாவி இறங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. Give a chance for the Holy Spirit to descend on you. இரண்டாவது, உங்களை வாழ்க்கையில பரிசுத்தாவி பெற்ற பின்பு நீங்க அதை எப்படி கட்டிருக்கீங்கன்னு பாருங்க. Secondly, check your life as to how you built the upper chamber after receiving the anointing. ஒருவேளை அது சரியில்லைன்னா. Perhaps it is not right. அதை கிளியர் பண்ணுங்க. You can clear it up. நெகேமியா 3:31. Nehemiah chapter 3 verse 31. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மீப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலமும் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். மேல் வீடு இருக்கிறது மட்டாக நீங்கள் எல்லாம் பழுது பார்க்கணும். You all should repair up till the going up of the corner. ரெண்டு ராஜாக்கள் 23:12 பாக்கும்போது. Second Kings chapter 23 verse 12. மேல் வீட்டில் ஒருத்தம் பலிபடத்தையே கட்டி வச்சான். One had built the altar in the upper chamber. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும். ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்த பலிபீடம். The altars that were on the top of the upper chamber of Ahaz. மேல் வீட்டில் பரிசுத்தாவிதா இருக்கணும், வேற அந்நிய பலிபீடங்கள் இருக்கக்கூடாது. No strange altar should be found in your upper chamber, only the Holy Spirit should be there. தேவ சித்தத்துக்கு மாறாக நீ எதையாவது கட்டி வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை இப்படித்தான் நீ அமைச்சுக்கொள்ள கூடாது. Do not build something which is contrary to the will of God and finally make up your life in this manner. இப்போ கொஞ்ச நேரம் டைம் கொடுப்போம். Sometime it will be given to you. நீங்க மேல் வீட்டில் ஏதாவது தப்பா வச்சிருந்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள இருக்கிறதான பலிபீடம், அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள இருக்கிற அநியாயம், அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள இருக்கிறதான தவறான பாதைகள் எல்லாத்தையும் இடிச்சு அப்புறப்படுத்தி இன்னைக்கு மேல் வீட்டில் நீங்க பழுது பார்க்க வேண்டிய ஒரு நேரம். If there is anything wrong in your upper chamber, maybe the altars or maybe anything else which is found contrary to the anointed child of God, then now is the time you have to repair your upper chamber. நீ பலிபடத்தில் ஏறி உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? What is the use of getting onto the altar? அநியாயத்தில் உன்னை அபிஷேகம் பெற்ற வாழ்க்கையை வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? If your anointed life is kept in unrighteousness, what is the profit? இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் தோல்வியில் விழுந்து கிடக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. The Bible speaks of many who are anointed, who are found in a defeated life. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is what the Bible says. புலம்பல்ல நீங்க பார்க்கும்பொழுது. Coming to the Lamentations. 4:20 என்ன சொல்லுது? Chapter 4 verse 20. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவருடைய படுகொடியில் அகப்பட்டான்,
அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனைக் குறித்து சொல்லியிருந்தோமே. அவனைப் பத்தி ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா இவன் போய் எங்கயோ படுகுழில போய் விழுந்துட்டான். People and the Lord had a great expectation concerning him, but he was found and cast into a pit. ஒன்று, இன்னைக்கு உன்னுடைய மேல் வீட்டின் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. One, you repair or set right your life of the upper chamber. அபிஷேகம் பெற்ற ஜீவியத்தை சரிப்படுத்துங்க. You set right your anointed life. உங்களுக்குள்ள இருக்கிற பலிபடத்தை உடைச்சு சரிப்படுத்துங்க. Break the altar which is found in you, repair it. அநியாயங்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. Cast away all unrighteousness out of you. அடுத்ததாக பலிபடத்துல அது மேல் வீட்டில நீங்க ஏறுங்க. Nextly, you have to climb onto the upper chamber. எனக்கு இந்த அபிஷேகம் போதாது. This anointing is not sufficient for me. ஒருவேளை நான் அதிகமா எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கனோ இல்லையோனு எனக்கு தெரியல. Perhaps maybe my expectations are more. சும்மா அப்படி வந்து உட்கார்ந்து அல்லேலூயா அப்படி ஆமென் அப்படியே முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்னும் தெரியல. I do not know if you think you just want to come and sit here and say hallelujah amen and return. இல்ல பாதி வரை தூங்கி பாதி வரை எந்திரிச்சு பாதி வரை பாத்ரூம் போய் இப்படியே கூட்டத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. Or maybe you think that half of them will be sleeping, half of them will be praising, the others will be walking here and there and finish the meeting. ஒரு நிறைவே நான் எதிர்பார்க்கிறேன். I expect a fullness. அது சரியா தப்பான்னு தெரியல. I do not know if it's right or wrong. ஆனா அவங்க மேல் வீட்டில் ஏறினார்கள். But they ascended to the upper chamber. ஆனா ஒன்னு ரெண்டு பேர் சுத்த ஆரம்பிச்சாங்க. One or two started to wonder. அப்படிதானே? ஏசு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? When Jesus went, what did he say? எருசலேமில், எருசலேமில் தரித்திருங்க. He said, tarry in Jerusalem. ஆனா ரெண்டு பேர் எங்க போனா? But two of them, where did they go? சொல்லுங்க. எம்மாவுக்கு போயிட்டு இருந்தா. They were heading towards Emmaus. அப்படிதானே? Wasn't that true? இங்க சொல்லியிருந்தா இது ரெண்டு அதுவாடு ரவுண்ட் கிளம்பி போதுங்க, அது வாட்டுக்கு சுத்தறோம். Here it is said to tarry, but they were wandering as they wish. ஒரே புலம்பல், தவிப்பு, துக்கம். நீ வெளியே பரிசுத்தாவின் கூட்டத்துக்கு வராம வெளியே போனா தவிப்பு, துக்கம் இதெல்லாம் வரும். If you are not in the anointed meeting which is found here and you are outside, you will be found with great sorrow and sighing. மேல் வீட்டில் ஏறுகிறதுங்கிறது ஒரு மேன்மையான அனுபவம். To ascend to the upper chamber or to climb there is an excellent experience. ஒன்று, மேல் வீட்டில் ஏறுவது என்பது பரிசுத்தாவியை பெறுவது. One, to ascend to the upper chamber is to receive the Holy Spirit. இரண்டாவது, Second, அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 9 வசனத்தின்படி, According to Acts chapter 10 verse 9, மேல் வீட்டில் ஏறுவது என்பது ஒரு சரியான ஒரு prayer life. To climb to the upper chamber speaks of a proper prayer life. பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். எங்க எதுக்காக ஏறினா மேல் வீட்டுக்கு? Why did he go to the house? ஏறினா ஜெபம் பண்ண. To pray. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா போயிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போல. அவன் ஜெபம் பண்ணும்போது பட்டன் எங்க போயிட்டான்? டிரான்ஸ் ஆயிட்டான். இல்லன்னா ஞான திருஷ்டி அடைந்தான்னு சொல்லியிருக்கிறார். While he was praying, he was not just saying hallelujah amen and return, but he went in a trance when he was praying. நீங்க அதை படிச்சு பாருங்க. If you read through, வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அவன் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அடுத்த வசனம், அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த மண்டிகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும். எங்க போயாச்சு? Where did he go? சும்மா சாதாரண ஒரு ஜபம் அல்ல மேல் வீட்டின் ஜபம்ங்கிறது. ஒன்று, பரிசுத்தாவில் நிரம்புதல், பெற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது, சரியான ஒரு ஜபம். ஜபம் முடியறதுக்குள்ள கொஞ்ச நேரம் தாங்க. அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். It one is to receive the Holy Spirit and the second thing is proper prayer. If you read through this subject, it is very interesting. அதாவது பசி எடுக்குது யாருக்கு? He is feeling hungry now. பேதுருக்கு பசி எடுக்குது. Peter is now hungry. அப்போ எனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. He just felt if he would receive something, it would be good. உடனே அவங்க என்ன பண்றாங்க? டக்குன் ரெடி பண்றாங்க. Immediately things were made ready for him. இந்த கேப்ல அவர் எங்க போயிட்டாரு? டேபிள்ல போய் டைனிங்ல உட்கார்ந்தாரா? Where did he go and sit in this gap? எங்க போயிட்டாரு? Where did he go? அடுத்த செகண்ட் அவர் எங்க போயாச்சு? மேல போய் மேல் வீட்ல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். Very next moment he went to the house top to pray. அடுத்த செகண்ட் அடுத்து எங்க போயிச்சு வண்டி? ஞான திருஷ்டில போயிட்டான். The very next moment he was in a trance. எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. உடனே ஞான திருஷ்டில போன உடனே வானம் திறக்குது, துப்பட்டி இறங்குது, கர்த்தரவன் பேசுறாரு, அவன் குழம்புறான், திருப்பி பேசுறாரு, திரும்ப பேசுறாரு, திரும்ப சொல்றாரு, இப்ப ஒரு டீம் வரும், நீ போயிடு, கூடையே போயிடு. கொஞ்ச நேரத்துல பாருங்க, சாப்பாடு எல்லாம் மறந்து போச்சு, தேவசித்தத்துக்கு போயிட்டான். எப்படி ஒரு பிரேயர் லைஃப்! உடனே பதில். The heavens were opened and the great sheet descended and he spoke to him. He was confused and the Lord spoke to him, cleared all his doubts. Finally a group came and he was sent there. The immediate answer for his prayer. நம்முடைய अनेक ஜெபங்கள் one way talk தான். Many of our prayers are one way communication. அப்படிதானே? நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம், அங்க இருந்து என்ன வராது? ஒன்னு கூட பதில் வராது. We keep on praying, we will not hear. பேசும்போது அப்படி பேசுவீங்களா? நீ இருக்கிறியா, போன்ல இல்லையா,
பதில் என்னாவது மூணாவது சொல்லு அப்படிலாம் சொல்றோம். ஆண்டவர் மூணாவது சொல்றாரா? Does the Lord at least give you an answer saying yes while you speak? உனக்கு பதில் கிடைக்குதா இல்லையா? Do you receive an answer from the Lord? மேல்வீட்டின் அனுபவங்கிறது பரிசுத்தாவில நிரம்பறது மாத்திரமல்ல, சரியான ஒரு ஜெபம் பண்ணி உடனடியாக ஞான திருஷ்டி அடைகிற ஒரு வாழ்க்கை. The experience of the upper chamber is not receiving the Holy Spirit and receiving a fullness of it, but to make a proper prayer and to receive an answer before you finish your prayer. தானியேல் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, Coming to Daniel chapter 6, 10 வசனம், Verse 10. எருசலேமுக்கு நேராக அவன் மேலறைகளிலே ஜன்னல்களை திறந்து வைத்து ஜெபித்தான். He opened his windows which were towards Jerusalem and he prayed. தானியேலே வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்படுது என்று அறிந்தபோதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு. தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு மேலறை இருந்தது. There was an upper chamber in the life of Daniel. ஓ லைஃப்ல ஒரு மேல் வீடு தேவை. You need an upper chamber in your life. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவன் அங்க போய் உட்கார்ந்துக்குவான். Whatever be the problem, he will immediately run to his upper chamber. தேசமே கொந்தளிக்குது. The whole land was in a turmoil. அது அவனுக்கு தெரியும். He knew it. எல்லாரும் இவனை தான் குற்றம் சாட்டுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. Everyone were seeking for him to accuse him. அதுவும் தெரியும். That also was known by him. அவன் எங்க தான் போனா? But where did he go? அவன் வீட்டுல என்ன இருந்துச்சு? What was there in his house? அவன் வீட்டுல என்ன இருந்துச்சு? What was in his house? ஒரு மேலறை இருந்ததே. There was an upper chamber in his house. ஒரு பெந்தேகொஸ்தே விசுவாசியிட்டியும் தனிப்பட்ட விதத்துல உங்க வீட்டுல மாடி வீடு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேல் வீடு தேவை. I do not want to say that you should have an upper story in your house, but in your spiritual life, every Pentecostal believer should have an upper chamber. நீ குடிசிலேரு, வாடக வீட்டிலேரு, ஆனா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு ஒரு மேலறை தேவை, அது தானியேலுக்கு இருந்தது. You might live in a hut, you might be in a rented house, but in your personal life, you need an upper chamber which Daniel also possessed. அப்படி உனக்கு ஒரு மேலறை இருந்தா, எந்த சோதனையில நீ ஜெயிப்பாய். If you have an upper chamber in any kind of trial, you will overcome. அவன் பாடுங்க நேரா போனான், கண்களை ஏறெடுத்தான், பலகணிகளுக்கு நேராக திருப்பி வச்சான், எருசலேமுக்கு நேரா கைய உயர்த்தினா, மலங்கால போட்டா ஒரே ஜெபம் முடிந்தது. சிங்கக்கவில போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் சரி, அவன் வெளியே வருவான், அவன் பாட்டுக்கு வெளியே வருவான். He went straight to his upper chamber, he opened his windows which were towards Jerusalem, lifted up his hands towards Jerusalem and prayed. And when it was finished, even if he was cast into the lion's den, he would come back alive. அவன சிங்கத்துல போட்டாலும் சரி, அக்னில போட்டாலும் சரி, அவன கரடிக்குள்ள விட்டாலும் சரி, மனுஷனுக்குள்ள விட்டாலும் சரி, எங்க விட்டாலும் அவன் பாட்டுக்கு வருவான். அவன் தலைக்கு மேல வெள்ளம் போனா கூட அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். Whether he was cast into the lion's den. நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் பொறடுவதில்லை, நீ அக்னில போனாலும் அது உன்மேல் என்ன செய்யாது? பத்தாது. சிங்கத்தின் வாயை அடைப்பாய், ராஜ்யங்களை நீ ஜெயிப்பாய். Even if he was cast into the lion's den or even if he was cast into the fire, wherever he went, even if the floods will overflow him, he would overcome. The floods shall not overflow thee and you shall overcome the kingdoms. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மேலறைய வையுங்க. You should have an upper chamber in your personal life. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மேலறையின் ஜன்னல திறந்துட்டு எருசலேமுக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக கண்களை ஏறடு. Whatever be your problem, lift up your eyes towards the windows which are towards Jerusalem and cry unto the Lord. ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல பார்க்கும்போது, Second Kings chapter 4, 21 வசனத்துல, Verse 21. அங்க ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு. A child here was dead now. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். இங்க ஒரு அவ வீட்ல ஒரு மேல் வீடு கட்டி வச்சிருந்தா. Now in this woman's house there was an upper chamber. இவள் ஒரு சூனேமியாள். She was a Shunammite. அவ பேர் வந்து சூனேமியாள். Her name was a Shunammite. அவ இந்த சூனேமியாள் என்ன பண்ணா? What is the Shunammite do now? அவ பேர் வந்து வேற, பட் அவ ஊர் வந்து சூனேம். அப்படினால அவளை கூப்பிடுறது எப்படி தான் கூப்பிட்டாங்க? சுனேமியல் தான் கூப்பிட்டாங்க. She belonged to the city of Shunam, therefore she was called a Shunammite. அப்படிதானா? கரெக்ட் தானா? அதனால அவளுக்கு பேரே சுனேமியல்னே பேர் வந்துருச்சு. She had the name Shunammite. இப்போ என்ன நடந்தது? Now what happened here? அவ ஏற்கனவே ஒரு மேல் வீட கட்டி வச்சிருந்தா. She already had a little chamber built. இப்போ அவ பிள்ளை செத்து போயிச்சு. Now her child was dead. இவன் நேரா ஏறி போய் எங்க போனா? She ascended and went. அந்த மேல் வீட்ல கொண்டு போய் அந்த பிள்ளையை படுக்க வச்சிட்டா. She laid the child which was dead in the upper chamber. ஓ வாழ்க்கையில என்ன தோல்வி வந்தாலும் சரி, இன்னைக்கு நீ மேல் வீட்டுல ஏறினா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். Whatever be the defeat which has occurred in your life today, if you will climb up to the upper chamber, you will have a deliverance today. ஒருவேளை ஏதாவது ஆவிக்குரிய மரணங்கள் நடந்தாலும் பரவாயில்லை. Perhaps if there were any spiritual deaths in your life. ஆனா நீ மேல் வீடு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ மேல் வீட்டுல கொண்டு போய் வை. But if you have an upper chamber in you, you will climb up to the upper chamber, cast it there. உன்னிடத்துல மேல் வீடு இல்லைன்னா நீ செத்து போனா செத்து போனதுதான். If you do not have an upper chamber in your life, if you are dead, you are completely dead. மேல் வீடு இருந்தா பை சான்ஸ் இருக்கு உனக்கு. So if you have an upper chamber, you have a chance.
ஒரு சான்ஸ் இருக்கு. You have one chance. ஏனா உன் வீட்டில் என்ன இருக்கு? உன் லைஃப்ல என்ன இருக்கு? ஒரு மேல் வீடு இருக்கு. Because in your life there is an upper chamber. அந்த மேல் வீடு இருந்ததனால தான் அவ எங்க கொண்டு போய் வைக்க முடிஞ்சது? அவ ஏற்கனவே கட்டி வச்சிருந்தா. Because she had already built this upper room. அங்க போய் வச்சிட்டா. She laid him there. அந்த பிள்ளை பொழச்சுதா இல்லையா? Did the son live? பொழச்சுதா? Did the son live? கட்டாயம் பிழைக்கும். It will definitely live. நிச்சயமாய் பிழைக்கும். Definitely he will live. அந்த பிள்ளை செத்து கிடந்தான். ஆனா தீர்க்கதரிசி வந்து அவனை எழுப்பிட்டான். The son was dead, but when the prophet came, he rose him alive. இன்னைக்கு இந்த கூட்டத்தில கத்தர் உங்களோடு பேச வேண்டியது இதுதான். This is what the Lord is speaking to you in this meeting. மேல் வீடு இருந்தாதானே உன்னால தங்க முடியும். Only if you have the upper room, you can abide there. மேல் வீட்டில் தங்குங்கள். You abide there in the upper room. இரண்டு ராஜாக்கள். Second Kings. நாலாம் அதிகாரம் 10:11. Verse 10 and 11. பரிசுத்த ஆவியில தங்கியிருங்க. You to abide in the Holy Spirit. ஜப ஜீவியத்தில தங்கியிருங்க. Abide in your prayer life. மேல் வீட்டில தங்கியிருங்க. Abide in the upper room. அப்பனா அங்க அற்புதம் நடக்கும். Then there will be a miracle wrought. நாம் மெத்தியின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டைக் கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் கொத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறைவீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். யாரு? எலிசா மேல் வீட்டில் தங்கினான். Elisha, he abode in the upper chamber. அவன் சாப்பிடுறது, தூங்குறது, படுக்கிறது எல்லாமே எங்கதான்? எலிசாவுக்கு மேல் வீடுதான். He would eat, he would lay down, he would sleep, everything happened in the upper room. What does this show? நீ சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, படுத்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, நீ எங்க இருக்கணும்? மேல் வீட்டின் அனுபவத்திலே இருக்கணும். You eat or you drink or you lay down or you sleep, you speak, whatever you do, you should always have this experience of the upper chamber. அதுக்கு புறம்பே நீ தங்கிரக்கூடாது. You should not abide anywhere which is contrary. எப்பொழுது பரிசுத்த ஆவி ஜெபம் எப்பொழுது எருசலேமை நோக்கி பார்க்கிறது இதேதான் உன்னுடைய லைஃப். ஏனென்றா நீ அதிலிருந்து பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து வெளியே வந்துட்ட. இனிமே இதுதான் உன்னுடைய லைஃப். You have already come out of sin, you have come out of the world, so your life should always comprise of the Holy Spirit prayer and looking towards Jerusalem. இதே பழக்கம் எலியாவுக்கு இருந்தது. Elijah also had the same practice. எலியாட்டே இருந்து தான் இவன் கத்துக்கிட்டான். He had learned this from Elijah. ஏனென்றா இவன் குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் அல்ல. Because he was not a disciple which exceeded their master. எலியாவுடைய கரெக்டர் தான் அப்படி படிச்சிட்டே வந்தான். He was training himself on the character of Elijah. ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னா எலியா போய் அந்த பிள்ளை மேல விழுந்து ஜெபிப்பான். If a child was dead, Elijah will go and lay himself on the child. அதே பிரகாரம் எலிசா செய்தான். Elisha also trained himself on the same. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 Kings chapter 17 19 வசனம். Verse 19. அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய். பாருங்க, அப்ப எலியா தங்கியிருந்தது எங்கதா? மேல் வீட்டில தான் தங்கியிருந்தது. So Elijah also abode in the loft or the upper chamber. அற்புதங்களை நீங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்தால் நீங்கள் மேல் வீட்டில் தங்குங்கள். If you expect a miracle in your life, you abide in the upper chamber. நீ புசிச்சாலும், குடிச்சாலும், குளிச்சாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும் உன் லைஃப் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிக்கணும். You eat or you drink, you sit down or you stand up, your life should be in the Holy Ghost. அப்படி ஒரு லைஃப் இருக்கு. There is such kind of a life. அப்படி லைஃப்ல இருந்தவங்க தான் அற்புதங்களை செஞ்சாங்க. Only those who lived such a life did miracles. மேல் வீட்டில் தங்கினதான எலியா மரித்தோரை எழுப்பினான். Elijah abode in the upper chamber, he rose the dead alive. மேல் வீட்டில் தங்கியிருந்த எலிசா அற்புதங்களை செய்தான், மரித்தோரை எழுப்பினான். Elisha who abode in the upper chamber, he also did miracles, he raised the dead alive. இன்னைக்கு உன் லைஃப்ல ஏதாவது தோல்வி இருந்தா கூட நீ மேல் வீட்டில வந்து முழு. If there is any defeat in your life today, you come up to the upper chamber. சரியான உன் லைஃப மாத்து. Change your life. அபிஷேகத்துக்கு நேரா திரும்ப. Turn towards the holy anointing. உன் லைஃப சரிப்படுத்து. Set right your life. ஜெபத்தை சரிப்படுத்து. Set right your prayer life. கொஞ்ச நேரம் நமக்கு டைம் இருக்கு. There is some time for us. வீணா நேரத்தை போகாம. Do not make the waste of the time. உன் மேல் வீடு எப்படி இருக்கு? Check how your upper chamber is. ஏதாவது தப்பா இருக்கா அதெல்லாம் உடைச்சு தூக்கி வெளியே போடு. If there is anything wrong, break them down, cast them away. மேல் வீட்ல நீ ஏறு. You climb up to the upper chamber. மறுபடி சரியான அபிஷேகம் இறங்கட்டும். Let the proper anointing descend upon you. அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு வெக்கவே படக்கூடாது. Never be ashamed to be filled with the Holy Spirit. அபிஷேகத்தில் நிரங்கும் போது நீங்க கட்டுப்படுத்தவும் கூடாது. Do not control yourself while you are anointed. அதுக்காக எல்லாரும் மேலே ஏறி மீச்சு குச்சி ஓடணும்னு சொல்ல வரலனா. I never come to say you should jump around on everyone. நீ உன்னுடையவன் அல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன் சுயநினைவை இழந்து நீ தேவனுக்குள்ள கலிகூர்ந்து நீ ஞான திருஷ்டி அடையணும். You are not of your own. One who comes into you, you should lose your own senses and you should be in a trance. அந்த அளவு நீயும் தேவனும் இந்த இடத்தை மறந்திரணும்.
To that extent, you should forget the place, you should be with God. ஒரு வேளை நீ மறிச்சிட்டியா? Perhaps if you are dead. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உணர்வடைந்து நீ அங்க வந்து விளு. You realize, "Are we convicted in this meeting and come and fall there?" அந்த குழந்தை அந்த தாய் வந்து அங்கே கடத்தினாள். The mother brought the child and laid him there. அவ வீட்டில் உள்ள மேல் வீட்டில் ஏறி நேர போய் அந்த குழந்தையை மேல் வீட்டில் வச்சிட்டா. She mounted up to the upper chamber there and laid the child there. "ஓ வாழ்க்கையில் இன்னைக்கு உயிரடையணும்னு விரும்பினேனா? புதுப்பிக்கப்படணும், உயிர்ப்பிக்கப்படணும், எனக்குள்ள ஜீவன் மறுபடி வரணும், நான் மறுபடியும் பழைய மாறி இருக்கணும் நீ ஆசப்பட்டினா, இன்னைக்கு நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, நீ மேல் வீட்டில் வா." If you want to be revived, if you want to be renewed in your life, if you want to return to your first state, then whichever state you are in, you climb up to the upper chamber. அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் Acts chapter 9 37 வசனம் Verse 37 அங்கே ஒரு சீஷி மறித்து போனார். அநாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். எப்படி? தபித்தாள் என்கிற ஒரு சீஷி திடீர்னு வியாதிப்பட்டா மறிச்சிட்டா. Here a disciple named Tabitha, she was sick and she died. நம்ம என்ன பண்ணுவோம்? What will we do? இப்போ நம்ம விசுவாசி ஒரு வீட்டில் செத்துட்டாருன்னு சொன்னா, உடனே அவங்க வந்து எங்க ஒன்று வச்சிருக்காங்க? பாதி விசுவாசிகள் உலக மனுஷெல்லாம் உடனே வீட்டில் விட்டு எங்க ஒன்று வச்சிருக்காங்க? ரோட்ல ஒரு பந்தல போட்டு, தென்ன பந்தல போட்டு கொண்டு வந்து ரோட்ல வச்சுட்டுறா, நீ இப்படியே போயிடுனு. Suppose a believer dies in a particular house, those who are partial believers will bring them out of the house, lay them there under a shamiana and they will cast them away like that. Accident dies சொன்னா அந்த சபம் ஊருக்குலே வரக்கூடாதுன்னு ரோட்ல ஊருக்குட வரும்போதே அப்படி எங்க விட்டுறாங்க? கலரைக்கு விட்டுறாங்க. Suppose the person dies of accident, the body is not brought even into the village, they take them directly to the cemetery. இங்க தபித்தாள் செத்து போனா. Here Tabitha was dead. அந்த ரெண்டு குழந்தைகள் செத்து போனது. Two children were dead. இவங்களெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சாங்க? Where were they cast? ஏன்? அடக்கத்துக்கு அல்ல. Not that they should be buried. உயிர்ப்பிக்கப்பட. That they will be revived. முப்பத்தொன்பதாம் வசனம் Verse 39 பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான், அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். யாரா? பேதுரு எங்க கூட்டு போனாங்க? Where did they take Peter? மேல் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. To the upper room. மேல் வீட்டுல யார் இருக்கா? Who was there? தபித்தாள் அங்க படு செத்து படுத்து குளிப்பாட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சு அங்க கிடக்குது. ஆனாலும் இருக்கிற இடையது மேல் வீடு. பேதுரு எங்க ஏறனா? மேல் வீட்டில் இருந்தா. சோ எழும்பினால இல்லையா? வாசிங்க. அவன் உள்ளே போய் நாற்பதாம் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவ்வளவுதான். மேல் வீட்டில் வச்சதுனாலதான் எது நடந்தது? உயிரடைய செய்ய முடிந்தது. ஏனென்றா பேதுரு அங்க வந்தவொடனே மேல் வீட்டில் ஏறிட்டான். Because she was laid in the upper room, she was revived because Peter immediately he climbed up to the upper room. பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள் செய்தவர்களும் புதிய ஏற்பாட்டில் அற்புதம் செய்தவர்களும் மேல் வீட்டில் செய்திருக்கிறார். All those who wrought miracles in the Old Testament as well as the New Testament have climbed up to the upper room and have done miracles. கொஞ்ச நேரம் நான் டைம் தரேன். I give you some time. ஒரு வேளை Perhaps நீ மேல் வீட்டில் இருந்து விழுந்து போன ஒரு ஆளா கூட இருக்கலாம். Perhaps you have fallen from the upper room. இருந்தது மேல் வீட்டில் தான். You were in the upper room. ஆனா அங்க இருந்து தலகு புறக்கில விழுந்திருப்ப, என்ன பண்றது? Perhaps you have fallen down from the upper room. அப்படி விழுந்திருக்கியா? Have you fallen down? ரெண்டு ராஜாக்கள் Second Kings முதலாம் அதிகாரம் Chapter 1 புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் விழுந்தான், பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் விழுந்தான். There is one person who fell in the New Testament as well as the Old Testament. ரெண்டு ராஜாக்கள் 1:2 Second Kings chapter 1 verse 2 அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு. ஒரு ராஜா வந்து எங்க போய் உட்கார்ந்திருந்தா? மேல் வீட்டில். There was a king who was seated in the upper room. நீ மேல் வீட்டில் ஒழுங்கா உட்கார்ணும். You have to be properly seated in the upper room. அதை விட்டுட்டு எங்க போய் உட்கார்ந்தான்? Without that, what did he do? புரியுதா உங்களுக்கு? கிராதினா தெரியுமா? You know what is the lattice? கிராதி தெரியுமா? நம்ம கிராதினா என்ன சொல்றோம்? அந்த பாத்ரூம்ல காத்துக்காக ஒண்ணு வைக்கிறோமே, அதைத்தான் கிராதிமோ. அதே மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தான். அங்க இருந்து கீழே விழுந்து எங்க வந்து விழுந்தான்? ரோட்ல வந்து விழுந்தான். He fell from the lattice which was in the upper chamber. He fell on the road. ஏன் தேவையா? Why is it needed? அவன திரும்பி மேல் வீட்டுல கொண்டு போகல, செத்தே போயிட்டான். He was not taken back to the upper room, he was dead. அதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவா மாறிச்சு. That became the end of his life. நீ விழுந்துட்டினா திருப்பி உன்னை எங்க கொண்டு போனோம்? மேல் வீட்டுக்கு கொண்டு போனோம். If you have fallen, you should be taken back to the upper room. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை பார். Look at what state from which you have fallen. புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் விழுந்தான். In the New Testament, one person fell. அன்னைக்கு இவன் விழுந்தபோது இவனுக்கு காப்பாத்துக்கு ஆள் இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் விழுந்தான், பவுல் போய் அவனுக்காக உயிரை கொடுத்து அவனை எழுப்பிட்டான். On that day when this king fell, there was no one to save him, but in the New Testament one person fell and Paul went and gave his life to save him. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 8:9-10 Acts chapter 20 verses 8 through 10
அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்துகை என்று பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இவன் உட்கார்ந்திருந்தது தேர்ட் ஃப்ளோர். He was sitting in the third loft. தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து விழுந்தான் பாருங்க இவன். He fell from the third loft. எதுக்கு விழுந்துட்டாங்க? Why did he fall? ஜன்னல்ல உட்கார்றது Everybody was seated on the floor in the meeting. He was seated on the window and he has to fall down and die. ஆனா கத்தர் அவனை எழுப்பிட்டார். But the Lord rose him alive. அதுக்கு காரணம் பவுல் இறங்கினான். The reason Paul came unto him. இறங்கி போய் அவன் மேல விழுந்து நொறுங்கி கிடந்தவனை அணைச்சு போராடி ஜெபிச்சு எழுப்பிட்டான். Paul went down and fell on him, embraced him and strove in prayer and rose him alive. அவனை எழுப்பி அவனை மேல கொண்டு போய்ட்டான். He raised him alive and took him again to the upper chamber. 11வது வசனம் பின்பு ஏறி போய் மேல போயாச்சு. Verse 11 said when he was therefore come up again. எப்படி இருக்கும்? விழுந்து நொறுங்கி போன ஒரு ஆளை ஒரு ஊழியக்காரன் உயிரை கொடுத்து தூக்கி எடுத்துட்டான், மேல கொண்டு வந்துட்டான். A person was fallen and broken, a servant of God gave up his life, picked him up again and took him again to the upper chamber. திருப்பி பார்த்தா மூணாவது மாடியில வந்துட்டான் உயிரோட. He came alive to the upper chamber. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு மேல் வீட்டை குறித்து பேச ஆசைப்பட்டார். Today the Lord was desirous to speak to you about the upper chamber. நான் அதை உங்க முன்னால ஷேர் பண்ணிட்டேன். I have shared with you all these. இது இந்த கூட்டத்துல யாருக்கோ அவங்க நீங்க எடுத்துக்கலாம். To whomsoever it belongs to in this meeting, you can take it for yourself. ஊழியக்காரங்கள்ல யாருக்கோ இல்ல அவட்ட விசுவாசிகள்ல யாருக்கோ வாலிபர்கள்ல யாருக்கோ நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். Whomsoever of the servants of God or the believers or the youths, whomsoever it belongs to, you can take it for yourself. உன்னுடைய நிலவரம் எல்லாரும் கண்ணங்க முடி முழங்கால் போடுவோம். Let's all close our eyes, be on our knees. நான் ரிபீட் பண்றேன். I repeat. உனக்குள்ள ஒரு மேல் வீடு இருக்கிறதா? Do you have an upper chamber in yourself? இருந்ததா? Did you have? அதை நீ எப்படி கட்டி வைத்திருக்கிறாய்? How have you built it? அநியாயத்தினால் கட்டி வைத்திருக்கிறாய்? Have you built it by unrighteousness? உன் அபிஷேகம் பெற்ற வாழ்க்கையை பலிபடத்தினால் கட்டி வச்சிருக்கிறாய்? Have you built your anointed life through altars? சரியில்லைன்னா நீங்க பழுது பாரு. If it's not right, repair it today. உன்னுடைய ஜீவிதத்தை சரிபடுத்து. Repair your life. இன்னைக்கு மேல் வீட்டுல ஏறினால் உனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும். If you should climb up to the upper chamber, you should be anointed today. சரியான ஒரு ஜெப வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்தா உனக்கு ஞான திருஷ்டி கிடைக்கும். If you step forward towards a proper prayer life, you will be into a trance. என்ன போராட்டம் வந்தாலும் நீ மேல் வீட்டுல வா, கர்த்தர் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்குவார். Whatever be the conflict, if you will climb up to the upper chamber, the Lord will make it as plain. மேல் வீட்டில் தங்கு. You abide in the upper chamber. அற்புதம் நடக்கும். Miracles will happen. அதிசயங்கள் நடக்கும். Wonders will take place. ஒருவேளை உனக்குள்ள மரணம் வந்துருச்சா? Perhaps there's a death within you. மறுபடியும் நீ மேல் வீட்டுக்கு வா. You climb again to the upper chamber. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். The Lord will revive you again. ஒருவேளை நீ விழுந்துட்டியா? Perhaps you fallen. மறுபடியும் தேவனை நோக்கி பார். Return to the Lord. உன்னை மறுபடியும் உயிரோடு எழுப்பி மேல் வீட்டுக்கு கொண்டு வருவார். He will revive you once again and make you come back to the upper chamber. இந்த மேல் வீட்டின் அனுபவத்தில் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள்? What is your personal state about this upper chamber's experience? இந்த வசனங்கள்ல எது உங்களுடைய ஜீவியத்தை இழுக்கிறது? Which among these scripture portions is drawing your life? உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள்ல எந்த வார்த்தை உனக்கு ஒத்து போகிறது? Which word is touching your personal life among these scripture verses? எல்லாரும் கண்களை மூடு. Let's all close our eyes. நீ எப்படி கட்டி இருக்கிறாய்? How have you built it? இன்னைக்கு பழுது பார்க்க போகிறாயா? Are you going to repair it today? உனக்குள்ள ஒரு மேல் வீடு உண்டா? Do you have an upper chamber in yourself? உனக்குள்ள ஒரு அபிஷேகம் உண்டா? Do you have an anointing within yourself? உனக்குள்ள ஒரு ஜெபம் உண்டா? Do you have a prayer life in you? எருசலேமை பார்க்கக்கூடிய ஒரு மேல் வீடு உண்டா? Do you have an upper chamber heading towards Jerusalem? மரித்தோரை எழுப்பக்கூடிய ஒரு மேல் வீடு உனக்கு உண்டா? Do you have an upper chamber which will raise the dead alive? நீ உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் புசித்தாலும் தூங்கினாலும் நீ மேல் வீட்டில் இருக்கிறாயா? Are you found in the upper chamber whether you sit or stand or whether you eat or drink or sleep? ஒருவேளை நீ மரித்து போய் விட்டாயோ? Perhaps are you dead? இன்னைக்கு மறுபடியும் மேல் வீட்டை நோக்கி பார். Once again look unto the upper chamber. விழுந்து விட்டாயோ? Have you fallen? மறுபடியும் அந்த மூன்றாம் வானத்தை நோக்கி பார். Third, look unto the third loft again. இந்த கூட்டத்துல உனக்காக தேவனுடைய கரம் நீட்டப்படும். The hand of the Lord will be stretched out for your sake in this meeting. இந்த கூட்டத்துல உனக்காக தேவனுடைய வல்லமை அனுப்பப்படும். The power of the Lord will be sent forth for your sake in this meeting. இந்த கூட்டத்துல தேவனுடைய கிருபை உன்னை நோக்கி வரும். The grace of the Lord will head towards you in this meeting. இந்த கூட்டத்துல தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வரும். The spirit of the Lord will come unto you once again in this meeting. இந்த கூட்டத்துல ஒரு விசை கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். Once again the Lord will pick you up again in this meeting. இந்த கூட்டத்துல ஒரு விசை மறுபடியும் உனக்குள் ஜீவன் உண்டாகும். You shall have life again
desire in this meeting? எத்தனைவர் வாஞ்சிக்கிறீர்? How many of you desire it? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மை சரிபடுத்துவா? For a short while, let us all correct ourselves in the presence of God. மறுபடியும் நாம் எல்லாரும் முழு சபையாய் மேல்வீட்டுக்கு வருவா? As a whole congregation, let us again return to the upper chamber again. மறுபடியும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். Let a miracle be wrought once again. ஹலோ. நமக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாலே நீங்கள் ஒரு விடுதலை விரும்பினால், ஒரு ஜீவனை விரும்பினால், ஒரு உயிர்ப்பித்தலை விரும்பினால், ஒரு அற்புதத்தை விரும்பினால், வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு விரும்பினீங்கன்னா, அந்த மேல்வெட்டின் அனுபவத்துக்கு ஏறி வர உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆமென். நீ விழுந்து போன ஆளா இருந்தாலும் சரி, செத்து போன ஆளா இருந்தாலும் சரி, இயேசுவினால உன்னை உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். தேவனால் கூடாது ஒன்றுமில்ல. நீ மேல்வீட்டுக்கு மட்டும் ஏறி வா. ஆமென். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீ விழுந்து போய் பல காலங்களாயிருக்கலாம். நீ மறித்து போய் பல மணி நேரங்களாயிருக்கலாம். இல்ல உன் வாழ்க்கையில தடுமாற்றங்கள் சம்பவித்து எத்தனையோ காலங்களாயிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அன்றைக்கு பேதுரு அந்த மேல் வீட்டுக்கு வந்தது போல இன்னைக்கு கர்த்தர் உன்னை தேடி வருவார். விழுந்து போன அந்த மனிதனை, நொறுங்கி கிடந்தவனை தேடி பவுல் வந்தது போல கர்த்தர் விழுந்து கிடக்கிற உன்னை தேடி வருவார். செத்து போன குழந்தையை தேடி எலியா எலிசா அந்த மேல் வீட்டுக்கு வந்தது போல ஜீவனற்ற உன்னை உயிர்ப்பிக்க ஆவியானவர் அங்கே வருவார். Hallelujah! Hey, Nibikara Bala! Jitirai! Amen. Maritorai elupidum avallamai Yengal mathil nirvilanga jaivi. Amen. Maritorai elupidum avallamai Yengal mathil nirvilanga jaivi. ஆண்டவரே, அந்த விழுந்து நொறுங்கி போன ஆள் நான் தான். ஆண்டவரே,
அந்த செத்துப்போன நபர் நான்தான். அந்த பலிபெடத்தை மேல் வீட்டில் கட்டி அந்த வீட்டை தீட்டுப்படுத்தின ஆள் நான்தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படி சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போட்டு கைகளை உயர்த்துங்க. முழங்கால் தான் உன்னுடைய வாழ்க்கையில பதில் சொல்லும். அந்த விழுந்து நொறுங்கி போனவன் நான், செத்து போய் எத்தனையோ வருஷங்கள் ஆனது நான் தான், அந்த செத்து போன குழந்தை போல இருக்கிறது நான் தான். என் ஜெய ஜீவியை மறித்து எவ்வளவோ நாளாகிவிட்டது. என்னை உயிர்ப்பியோம், மரித்தோரை எழுப்பிடுமா வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியிலே விளங்க செய்யும். இந்த மண்ணான சரீரம் விண்ணபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கும் நேரம் இதுதான். ஜீவன் உனக்குள் வரும் நேரம் இதுதான். நீ உயிர் அடைவாய். Hallelujah, 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 Amen. நீ என்னுடையவன் என்பதை நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நீ என்னுடையவன் என்பதை நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். என்னுடைய நேசம் என்னும் கொடி உன்மேல் பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நான் உன்னை உயிர்ப்பிக்கட்டும், நான் உனக்குள் ஜீவனை அனுப்பட்டும், நான் மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்க ஒப்பு கொடு. நான் மறுபடியும் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உன்னுடைய நிலவரம் உனக்கு தெரியும். உன்னுடைய நிலவரத்தை அறிந்துதான் பிசாசு உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். தேவன் எதையும் செய்யவில்லையே என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், நேசம் என்னும் கொடி உன்மேல் இன்றைக்கும் நான் பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறேன்.